குடியரசு திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி வருகிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவானது டெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிக்கலாம். மணிகண்டன், யார் யார் விருதுகளை பெறுகிறார்கள், விவரங்கள் என்ன? 2023 அர்ஜுனா விருது, கேல் ரத்னா விருது, துரோணாச்சாரியார் விருதுகள் டிசம்பர் 20 மத்திய அமைச்சகத்தின் விளையாட்டுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2023 இந்தியாவில் நடைபெற்ற கிரிக்கெட் உலகக்கோப்பையில சிறப்பாக பந்து வீச்சு இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டிய முகமது ஷமி, அதே போல தமிழ்நாட்டில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக செஸ்ல வலம் வந்தவரான செஸ் வீராங்கனைக்கு வைசாலி உள்ளிட்ட வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று டெல்லியில நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுல இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கான விருதுகளை தற்போது வழங்கி வருகிறார். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர், முதல் தமிழ்நாட்டின் பெண் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில வைசாலி என்ற பெருமை அவருக்காக அந்த அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. அதே போல பாரா ஒலிம்பிக்ல போட்டியிடக்கூடிய வில்வித்தை வீராங்கனை சீத்தல் தேவிக்கும் திரௌபதி முர்மு அவர் கையால இந்த விருதுகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் முகமது ஷமி கிட்டத்தட்ட 15 போட்டிகளில் விளையாடி 27 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதுவரையில உலகக்கோப்பையில ஒரு தனிநபராக அதிகமான விக்கெட் வீழ்த்தியிருந்த வீரராக அவர் அந்த தரவரிசையில முதலிடத்தை பெற்றிருந்தார். இதற்காக பாராட்டி அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. அதே போல தமிழகத்துல இந்திய அளவுல இதுவரை உலக அளவுல 3 பேர்கள் மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெண்கள் பெற்றிருக்கின்றனர். அதுல ஒருவராக தமிழகத்தை சேர்ந்த வைசாலி இடம் பெற்றிருந்தார். இதற்காக அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. இதே போல துரோணாச்சாரியா விருதுகளும் கேல் ரத்னா விருதுகளும் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.